அப்படின்ற சாப்டர் தான் டிஸ்கஸ் இருக்கோம் இன் திஸ் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் பாக்டீரியா ஸோ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம் பாக்டீரியா அப்படின்னா பாக்டீரியா ஸோ அப்போ பாக்டீரியங்களின் ரீப்ரோடக்ஷன் என்னன்னு சொல்லுவோம் இனப்பெருக்கம் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சதை ஸோ ரீப்ரொடக்ஷன்னா என்ன ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்னா நமக்கு தெரியும் உற்பத்தின்னு சொல்லுவோம் ப்ரொடக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரீ அப்படின்னா திரும்ப அப்படின்னு சொல்லுவோம் என்ட்ரி திரும்ப சரிங்களா சோ அப்ப ரீ அப்படின்னா திரும்பன்னு அர்த்தம் ப்ரொடக்ஷன்னா உற்பத்தின்னு சொல்றோம் திரும்ப திரும்ப உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுக்கு பேர் தான் ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இனப்பெருக்கம் அப்படிங்கிறது இனத்தை பெருக்கிக்கிட்டே போகிறது அதுதான் இனப்பெருக்கம் இனம் பெருக்கம் அதை தான் என்னென்னு சொல்கிறோம் இனப்பெருக்கம்னு சொல்கிறோம் இப்போ ஒரு ஆடு எடுத்துக்கலாம் ஒரு ஆடு ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஆடு பிடிக்கிறோம் ஒரு ஆடு வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் பார்த்தோன்னா அந்த ஒரு ஆடு ஒரு நாலு ஆடாக மாறி இருக்கலாம் ஸோ அப்போ அதோட ஜென்ரேஷனை டெவலப் பண்ணிக்கிட்டே வருது அதுக்கு முக்கியமான செயல்பாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் என்ன நடக்கணும் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் இனப்பெருக்கம் நடக்கிறது மூலமா அதோட இனத்தை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பெருக்கிக்கிட்டே வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் ரீப்ரொடக்ஷன் எசன்ஷியல் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ் உயிர் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் முக்கியமான செயல்பாடாக இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லுவோன்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற செயல்பாடு சரிங்களா ஸோ அதனால உயிரினமாக இருக்கக்கூடிய அது வாய் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி எல்லா உயிரினங்களுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணி அதோட இனத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெருக்கிக்கிட்டே வரும் அதைத்தான் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம் திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது அதுக்கு பேர் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம் ஓகேவா இன் பாக்டீரியா சோ அப்ப பாக்டீரியாவில் எப்படி திரும்ப திரும்ப அதோட இனத்தை வந்து பெருக்கிக்கிட்டே வருது அதுல என்னென்ன முறையெல்லாம் இருக்குது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்லாம் இருக்கு சோ அது ஒவ்வொரு ரீப்ரொடக்ஷனும் எப்படி நடக்குது சோ எங்க நடக்குது அதோட அப்படின்றத பத்திதான் நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா

கொனிடியா அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் பாக்டீரியா ரீப்ரடியூசஸ் ஏசெக்சுவலி பை பைனரி ஃபிஷன் கொனிடியா அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் ஸோ பாக்டீரியங்களோட இனப்பெருக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியங்களில் ஏசெக்சுவல் ஏசெக்சுவலி அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாலிலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்கிறோம் பாலிலா பால் இனப்பெருக்கம்னா செக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவோம் பாலிலா அப்படின்னா ஏசெக்சுவல் அப்படின்னு சொல்றோம் பாக்டீரியங்களில் பாலிலா இனப்பெருக்கம் பைனரி பிஷன் அப்படின்னா பைனாவே எத்தனைன்னு அர்த்தம்னா ரெண்டுன்னு சொல்லுவோம் பைனா எத்தனைன்னு சொல்லுவோம் ரெண்டு அப்ப இரு பிளவுறுதல் பிஷன்னா என்னன்னு சொல்லுவோம் பிளவுறுதல் ரெண்டா பிளக்கிறது பிளவடையுதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் இரு பிளவுறுதல் அண்ட் தென் கொனிடியா கொனிடியங்கள் தோற்றுவித்தல் கொனிடியா அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி டைக்ராம் ஒன்று சொல்லியிருப்போம் பென்சிலின்னு ஒன்று பார்த்துருப்போம் ஸோ பென்சிலின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சராகிட்ட இருக்கும் ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இங்கே இருக்கக்கூடிய எண்டில் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொனிடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்கிறோம் கொனிடியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா கொனிடியா ஃபார்மேஷன் அதைத்தான் கொனிடியங்கள் தோற்றுவித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னன்னு சொல்றோம் கொனிடியங்கள் தோற்றுவித்தல் அண்ட் தென் எண்டோஸ்போர் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக வித்து அப்படின்னு அர்த்தம் எண்டோஸ்போர்னா என்னன்னு சொல்லுவோம் அக வித்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் எண்டோஸ்போர் உருவாதல் போன்ற முறைகளில் நடைபெறுகிறது ஸோ ரீப்ரடக்ஷன் இன் பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் பாக்டீரியங்களில் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் முறை இனப்பெருக்கம் இரு பிளவுறுதல் மற்றும் கொன்னிடியா தோற்றுவித்தல் மற்றும் அகவித்து உருவாதல் ஃபார்மேஷன்னா என்னன்னு சொல்லுவோம் உருவாதல் போன்ற முறைகளில் நடைபெறுகிறது சரிங்களா இதெல்லாம் ஒன் மார்க்ல கேட்டால் எழுதணும் பாக்டீரியா என்ன மெத்தடா ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் ஏ நம்ம சொல்றோம் சரிங்களா ஏ செக்ஷுவலும் நடக்கும் செக்ஷுவலும் நடக்கும் சோ சம்பக்டீரியா ஏ செக்ஷுவல்னு சொல்லுவோம் சம்பாக்டீரியா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்றோம் சரிங்களா இப்போ ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன மாதிரி மெத்தட்ல பைனரி இரு பிள உறுதல்னு சொல்லுவோம் கொனிரியா தோற்றுவித்தல் சொல்கிறோம் அண்ட் தென் இருக்கிறது அகவித்து உருவாதல் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் பாக்டீரியாவில் ஓகேவா அண்ட் தென் அமாங் திஸ் பைனரி ஃபிஷன் இஸ் த மோஸ்ட் காமன் ஒன் ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு பொதுவாக அனைத்து பாக்டீரியங்களும் கிரு பிளவுறுதல் அமாங் திஸ் பைனரி ஃபிஷன் இஸ் த மோஸ்ட் காமன் ஒன் அப்படின்னா காமன் அப்படின்னா பொதுவான்னு சொல்லுவோம் காமன்னா என்னது பொதுவாக பொதுவா அனைத்து பாக்டீரியங்களும் இரு பிளவுறுதல் வழியில பாலிலா இனப்பெருக்கம் செய்கின்றது ஸோ ஏ செக்ஷுவல் மெத்தடில் இப்போ நம்ம பைனரி ஃபிஷன் ஏ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு சொன்னோம் கொனிடியா நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம் என்டோஸ்போம் ஃபார்மேஷன் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஒன் காமன் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனரி பிஷன் மெத்தட்ல தான் பாக்டீரியா வந்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பண்ணும் சரிங்களா ஸோ பைனரி பிஷன்னா என்னன்னு சொன்னா இரு பில உறுதல் அப்படின்னு சொல்கிறோம் என்னன்னு சொல்கிறோம் இரு பில உறுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அண்ட் தென் பைனரி ஃபிஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு பிளவுறுதல் பைனரி ஃபிஷன் பை அப்படின்னாவே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஸோ பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது இரு பில உறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னன்னு சொல்கிறோம் பிளவுறுதல்

சாதகமான சூழ்நிலையில் அண்டர் ஃபேவரபிள் ஃபேவரபிள்னா சாதகமான சூழ்நிலையில ஃபேவரபிள்னா என்ன சாதகமான சூழ்நிலை சரிங்க மிஸ் இங்கே என்ன சாதகமான என்ன சாதகமாற்ற அப்படின்னா இப்போ நம்மளே எடுத்துக்கிறோம் போதுமான அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான அனைத்துமே இருக்குது அப்படின்னா நம்மளோட பாடி கண்டிஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கனோட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நம்ம பாடி மைண்டு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ப்ளஸ் ஹெல்த்தியாக இருக்கும் இதுவே அன்பேவரபிள் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து நம்மளோட பாடிக்கு கிடைக்கல அப்படின்னா பாடியில் நடைபெறக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகள் எல்லாமே என்னாகும் அப்படின்னா மாறிக்கிட்டே வரும் நார்மல் ப்ராசஸ் இல்லாம மாறிக்கிட்டே வரும் அப்ப பா உடலுக்கு தகுந்த ஊட்டச்சத்து இருந்துச்சுன்னா நம்மளோட உடலானது ஆரோக்கியமாக செயல்படும் உடலுக்கு தகுந்த ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியம் குறைஞ்சி போயிடும் ஸோ ஆரோக்கியமாக செயல்படுதுன்னா அதுக்கு பேர் ஃபேவரபுள் போதுமான அளவுக்கு அதான் ஃபேவரபுள்னு சொல்கிறோம் அன்ஃபேவரபுள்னா போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் சரிங்களா அப்போ ஃபேவரபுள் கண்டிஷன்னா சாதகமான சூழ்நிலையில் கண்டிஷன்ஸ்னா என்னது சாதகமான சூழ்நிலையில் செல் டிவைடு பாக்டீரியா செல்லு இரண்டு சேய் செல்களாக பிள சோ பாக்டீரியா செல்லு டிவைட் ஆகும் சோ எத்தனையா டூ டாட்டர் செல்ஸ் இரண்டு டூனா எத்தனை ரெண்டு டாட்டர் செல்ஸா புதிய இரண்டு சேய் செல்களாக என்ன பண்ணுது அப்படின்னா பிளவுறக்கூடியது பாக்டீரிய செல் இரண்டு சேய் செல் டாட்டர் செல்னா என்னன்னு சொல்லுவோம் சேய் செல்களாக பிளவுறுகிறது அதாவது ஒரே மாதிரிய ஒன்னு ஒரு செல்ல வந்து என்னவா பிரிக்குதுன்னா ரெண்டு செல்லு ஒரே மாதிரிய இரண்டு டாட்டர் செல் அதுதான் இரண்டு சேய் செல்களை உருவாக்குது டிவைட் பிளவுருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை தான் பிளவுருவோம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நான் ஒரு டைகிராம் போடுறேன் பாருங்க இது ஒரு பாக்டீரியா செல்லு இதுல பைனரி பிஷன் நடக்குதுன்னு சொன்னோம் பைனரி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இரு பிளவுறுதல்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் இரு உறுதல் அப்ப ஒரு செல்லா இருக்கிறது இங்க வந்து என்னவா மாறும்னா ரெண்டு செல்லா டிவைட் ஆகுது எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் அப்ப இது ஒன்று இது ஒன்று இப்படி ஒரு செல்லா இருக்கிறது ரெண்டா என்ன ஆயிடுது டிவைட் ஆகுது அதுக்கு பேருதான் தான் cell divide into two daughter cells. ஒரே மாதிரி இரண்டு செய் செல்கள பிலக்கும். இரண்டு செய் செல்களாக பிலக்க கூடியதுன் சொல்லும். okay and then next day the nuclear material the nuclear material divides first and it is followed by the formation of a simple median constructions

நியூக்ளியார் மெட்டீரியல் டிவைட்ஸ் ஸோ அதாவது இப்ப சாதகமான சூழ்நிலையில ரெண்டு பாக்டீரியா செல்லு வந்து இரண்டு செயி செல்களாக பிளவுறுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதுல ஃபர்ஸ்ட் த நியூக்ளியார் மெட்டீரியல் டிவைட்ஸ் நியூக்ளியார் அப்படின்னா உட்கருன்னு நியூக்ளியார் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் உட்கரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுல இருக்கக்கூடிய உட்கரு ஒத்த பொருள் முதலில் பிளவுறும் எதுதான் ஃபர்ஸ்ட் பிளவுருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு பாக்டீரியா செல்லு அந்த பாக்டீரியா செல்லுல சென்ட்ரில் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம் சென்ட்ரில் இருக்கிறது என்னது நியூக்ளியஸு ரெண்டு உருவாகும் பிளவுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் தான் இந்த நியூக்ளியஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுறம் இப்ப ரெண்டு செயிசெல்களா நமக்கு உருவாக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதுல இதுதான் ஃபர்ஸ்ட் பிளவுறது எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் தான் சரிங்களா சோ அண்ட் நெக்ஸ்ட் நியூக்ளியர் மெட்டீரியல் டிவைடு ஃபஸ்ட்டு உட்கரு ஒத்த பொருள் முதலில் பிளவுற்று செல்சுவரின் இடையில் அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்தொடர்ந்து பை த ஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் மீடியன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செல் சுவரின் இடையில ஒரு இறுக்கம் தோன்றுகிறது கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா சுருக்கம்னு அர்த்தம் கன்ஸ்டிக்ஷன் என்னன்னு சொல்லுவோம் சுருக்கம் இருக்கம் அப்படின்னு அர்த்தம் சுருக்கம் இருக்கம் எல்லாமே ஒண்ணுதான் ஸோ அதான் கன்ஸ்ட்ரிக்ஷன் இங்க வந்து ஒரு பாக்டீரியா செல் இருக்கு ஸோ அதுக்கு ரெடையில என்ன ஆகுது அப்படின்னா மீடியன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செல்சுவரோட இடையில ஒரு இறுக்கம் ஏற்படுகிறது அப்ப இறுக்கம் அப்படிங்கறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு பாக்டீரியா செல்லுல இடையில பார்த்தோம்னா இந்த மாதிரி ரெண்டா டிவைட் ஆகக்கூடிய இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இதத்தான் என்னன்னு சொல்றோம் கன்ஸ்ட்ரிக்ஷன் மீடியன்ல ஒரு சுருக்கம் இறுக்கம் ஏற்படுது ஏற்படுறதுனால இரண்டு செல்களாக பிரிகிறது

பைனரி பிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் பைனரி பிஷனோட டைக்ராம் இதுதான் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது இரு பிள உறுதல் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னு சொல்கிறோம் இரு பிள உறுதல் அதான் பைனரி ஃபிஷன் சொல்கிறோம் ஸோ அதோட டைகிராம் பாருங்க ஒரு பாக்டீரியா செல்லு ஸோ அதோட சென்டரில் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொன்னோன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னோம் என்னென்னு சொன்னோம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா நியூக்ளியஸு ரெண்டா டிவைட் ஆகுதுன்னு சொன்னோம் நியூக்ளியாய்டுன்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் நியூக்ளியாய்டு உட்கரு ஒத்த அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் உட்கரு ஒத்த அமைப்பு அதுக்கப்புறம் இதோட செல்வாள்ல கன்ஸ்டிக்ஷன் நடக்குது சோ இந்த மாதிரி பாருங்க ஒரு செல்லா இருக்கிறது ரெண்டா பிளவுற மாதிரி இருக்கு இல்லையா ஒரு இறுக்கம் ஏற்படுது அதனால ஃபைனலா நமக்கு ரெண்டு டாட்டர் செல்ஸா கொடுத்துருது இரண்டு செப்ரேஷன் செப்பரேஷன் ஆஃப் டூ செல்ஸ் ரெண்டு செல்ஸா நமக்கு என்ன ஆயிடுதுன்னா டிவைட் ஆகுது லாஸ்டா ஸோ அதான் டாட்டர் செல்ஸ்னு சொல்றோம் சரிங்களா இடையில செல்ஸ் ஒரு ஃபார்ம் ஆகிடும் அடுத்து ரெண்டாயிரம் நமக்கு என்ன ஆயிடும்னா செப்பரேஷன் ஆகும் ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்னு என்பர் நெக்ஸ்ட் ஒன்று எண்டோஸ்போ எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாக்டீரியங்களின் இனப்பெருக்கம் ரீப்ரடக்ஷன் இன் பாக்டீரியா ஸோ அதில் ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஏ செக்ஷுவல் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்பு தான் என்னென்னு சொன்னோம் பைனரி ஃபிஷன் செகண்ட் டைப் வந்து கொனடிய ஃபார்மேஷனு தேர்டு ஒன்று எண்டோஸ்போர்னு சொன்னோம் அடுத்த டைப் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா என்டோஸ்போர்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் என்டோஸ்போரு சோ எண்டோஸ்போர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அக வித்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னன்னு சொல்றோம் அக வித்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எண்டோஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எண்டோஸ்போர் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அக வித்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பாக்டீரியா ப்ரொடியூஸ் எண்டோஸ்போர் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஒன் எண்டோஸ்போர் ஒன் மார்க்ல கேட்கலாம் ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா பைனரி ஃபிஷ்ன்னு சொன்னோம் சாதகமான சூழ்நிலையில ஒரு பாக்டீரியா செல்லு இரண்டு செய்ல்களாக பிளவுரிகிறது அது எப்போ ஃபேவரபிள் கண்டிஷனாக அப்போ ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தால் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனு ஏ செக்ஷுவல்ல பைனரி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா இதுவே அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும்போது சாதகமற்ற சூழ்நிலைன்னு சொன்னோம் என்னது சாதகமற்ற சூழ்நிலையா இருந்துச்சுன்னா பாக்டீரியாவா என்ன பண்ணும்னா எண்டோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது எண்டோஸ்போரை பாக்டீரியங்கள் சாதகமற்ற சூழலில் அகவித்துக்களை தோற்றுவிக்கிறது சாதகமற்ற சூழ்நிலையில அகவித்துக்களை பாக்டீரியா வந்து என்ன பண்ணிக்குது தோற்றுவிக்குது சரிங்களா தென் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் பேசிலஸ் ப்ரொனவுன்சேஷனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் பேசிலஸ் மெகாத்திரியம் மெகாத்திரியம் பேசிலஸ் மெகாத்திரியம் அண்ட் தென் பேசிலஸ் ஸ்பெரிகஸ் பேசிலஸ் மெகாத்திரியம் அண்ட் தென் பேசிலஸ் பெரிகஸ் அண்ட் தென் அண்டு கிளாஸ்டிரடியம் டெட்டானி கிளாஸ்டிரிடம்

எதுல தான் என்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேசிலஸ் மெகாத்தீரியத்தில் எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுது பேசிலஸ் பெரிக்கஸ்ல எண்டோஸ்போர் ஃபார்ம் ஆகுது கிளாஸ்டீரியம் டெட்டானில எண்டோஸ்போம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அண்ட் தென் எண்டோஸ்போர் ஆர் ஸோ எண்டோஸ்போரோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போர்ஸ் ஆர் திக் ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் endospores are thick walled resting spores endosporesங்கறது அகவிதைகள் இவை தடித்த சுவருடைய திக்கனா என்னன்னு சொல்வோனா தடித்த அப்படினு சொல்றோம் தடித்த சுவருடைய ரெஸ்டிங்னா ஓய்வு நிலைன்னு சொல்வோம் என்னன்னு சொல்வோம் ஓய்வு நிலை விதைகளாகும் এন্ডோஸ்போர் அகவிதைகள் தடித்த சுவருடைய ஓய்வு நிலை விதைகளாகும்

ஸோ அன்ஃபேவர் ஃபேவரபிள் கண்டிஷன் ஜெர்மினேட்டு முளைத்து சாதகமான சூழ்நிலையில் இவை முளைத்து பாக்டீரியங்களாக உருவாகின்றன அண்டு ஃபார்ம் பேக்டீரியா ஃபார்ம்னா உருவாகிறது சரிங்களா ஸோ இதைத்தான் எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம் என்னன்னு சொல்கிறோம் எண்டோஸ்போர் ஸோ எண்டோஸ்போர் அப்படிங்கிறத அகவித்துக்கள்னு சொல்கிறோம் ஸோ அந்த அகவித்துக்களில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

பாக்டீரியங்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் அகவித்துக்களை தோற்றுவிக்கின்றன பேசிலஸ் மெகாத்தீரியம் பேசிலஸ் பெரிக்கஸ் கிளாஸ்டியம் டெட்டானி போன்ற பாக்டீரியங்களில் அகவித்துக்கள் தோன்றுகின்றன இவை தடித்த சுவருடைய ஓய்வு நிலை வித்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சாதகமான சூழ்நிலையில் இவை முளைத்து பாக்டீரியங்களாக நமக்கு வளர்கிறது ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் எண்டோஸ்போர் ஓகே அகவித்துக்கள்

மேலே இருக்கிறது தான் நமக்கு எண்டோஸ்போர் ஸோ அதிலேருந்து கீழே எல்லார்ஜ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது தான் திக்வால் அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறோம் திக்வால் ஸோ இதுதான் எண்டோஸ்போமோட எண்டோஸ்போரோட டைக்ராம்னு சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறோம் என்டோஸ்போரோட டைகிராம் அகவித்தோட டைக்ராம் படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஸோ ரீப்ரடக்ஷன் இன் பேக்டீரியாவில் ரெண்டு மெத்தடு பார்த்துருக்கோம் ஒன்று பைனரி ஃபிஷனு அண்ட் தென் எண்டோஸ்போர் இது ரெண்டுமே ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது ரெண்டுமே என்னது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம் ஓகேவா அண்ட் தென் நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் அப்படின்னா பாலின பெருக்கம்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்கிறோம் பாலின பெருக்கம் அதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம் ஏ செக்வல்னா பாலிலா இன பெருக்கம் செக்சுவல்னா பாலின பெருக்கம்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா தெர் ஆர் டூ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஒன் இஸ் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அனதர் ஒன்னு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏ செக்ஷுவலா இருந்தா வித்தவுட்டு கேமிட் ஃபார்மேஷன் செக்ஷுவலாக இருந்தா கேமிட் ஃபார்மேஷன் சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதான் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாத்துட்டோம் அடுத்து பாக்குறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் 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 ரீப்ரொடக்ஷன் 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 டைப்பிக்கல் டைப்பிக்கல் இன்வால்விங் இன்வால்விங் த த ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் அண்ட் அண்ட் ஆஃப் ஆஃப் இஸ் இஸ் இன் இன் பாக்டீரியா ஏ பாலின பெருக்கம் அப்படிங்கிறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாக்டீரியங்களில் பாலின பெருக்கத்தின் போது involving the formation and the fusion of gametes முறையான gametes உருவாகிறது முறியான formationனா உருவாதல்னு சொல்றோம் gamete அப்படினா gamete அப்படினு நம்ம சொல்லுவோம் முறையான gametes உருவாதல் சரிங்களா பட்டு gametுகளின் இணைவு ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவதில்லை சோ அதில் involv ஆகாது gamete formation நடக்கும் பட் gamete வந்து என்ன ஆகாது அப்படினு பாத்தீங்கனா முறையான கேமிட்டுகள் உருவாதல் கேமிட்டுகளின் இணைவு ஆகிய நிகழ்வுகள் வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபெறாது சரிங்களா ஸோ இருப்பினும் டைப்பிக்கல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் த ஃபார்மேஷன் ஃபார்மேஷன்ல பாலின பெருக்கம் நடைபெறும் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட் இஸ் ஆப்சண்ட் இன் பாக்டீரியா ஃபார்மேஷனாக இருந்தாலும் சரி ஆஃப் கேமிட்டா இருந்தாலும் பாக்டீரியாவில் காணப்படுறது இல்லை காமனாக சொல்லணும் அப்படின்னா மற்ற ஆர்கானிஷத்தெல்லாம் கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம் பாக்டீரியா பொறுத்த வரைக்குமே கேமிட் ஃபார்மேஷனா இருந்தாலும் சரி gamete இணைவு fusion ஆஃப் கேமிட்டா இருந்தாலும் ஆகிய நிகழ்வுகள் இங்கே வந்து காணப்படுறது absent ஆப்சென்ட் என்னது ஆப்சண்ட்னு சொல்றோம் கவர் ஜீன் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர் இன் பாக்டீரியா ஜீன் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர் இன் பாக்டீரியா பை த்ரீ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தே ஆர் இங்கே வந்து கேமிட் உருவாகலை கேமிட் இணைவும் நடக்கலை கேமிட் ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட் இஸ் ஆப்சண்ட் இன் பேக்டீரியா பேக்டீரியாவில் கேமிட் ஃபார்மேஷனும் கேமிட் உருவாதலும் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டு இணைவும் காணப்படுவதில்லை இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதில்லை இருப்பினும் பாக்டீரியாவங்கள்ல மறுபணு மறு கூட்டணைவு மரபணு ஜீனுனா மரபணுன்னு சொல்லுவோம் ரீகாம்பினேஷன்னா மறு கூட்டிணைவுன்னு சொல்றோம் மரபணு மறு கூட்டிணைவு அதான் ரீகாம்பினேஷன் ஜீன்னா மரபணு ஜீன் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு கேரக்டரை அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்பர் நம்ம சொல்லுவோம் சரிங்களா கடத்தும் அப்போ மரபணு மறு கூட்டிணைவு அப்படிங்கறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் ஸோ நமக்கு தேவையான கேரக்டரை வேற ஒரு பிளான்ட்ல எடுத்து இந்த பிளான்ட்ல கொண்டு வந்து ஜாயின் பண்றோம்னா அந்த பிளான்ட் அந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணிட்டு அதோட சேர்ந்து வளரும் அதுதான் மறு கூட்டிணைவு மறுபடி இணைஞ்சு மறு கூட்டிணைவு வேற ஒன்னோட இணைஞ்சு மறுபடியும் வளர ஆரம்பிக்கும் அதான் ரீகாம்பினேஷன் சொல்லுவோம் சரிங்களா அப்ப பாக்டீரியங்கள்ல மரபணு மறு கூட்டிணைவு தான் நடைபெறும் ஸோ அது கீழ்கண்ட மாதிரி மூன்று முறைகள்ல நடைபெறுகிறது ஒன்னு காஞ்சுகேஷன் இம்பார்ட்டன்டான டூ மார்க்கெட்ட எழுதத் தெரியணும் காஞ்சுகேஷன் காஞ்சுகேஷன் அப்படின்னா இணைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காஞ்சுகேஷன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் இணைவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்கிறோம் மரபணு மாற்றம் ஸோ அதான் என்னென்னு சொல்லுவோன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம் என்னன்னு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்டன் அடுத்து இருக்கிறது டிரான்ஸ்ட்ஷன் மரபணு ஊடு கடத்தல்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்கிறோம் ஊடு கடத்தல் அதை தான் ட்ரான்ஸ்ட்ஷன் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் ட்ரான்ஸ்ட்ஷன் ஸோ அப்போ பாக்டீரியாவில் ஜீன் ரீகாம்பினேஷன் மெத்தட்ல த்ரீ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது ஒன் இஸ் காஞ்சிகேஷன் செகண்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தேர்டு ஒன் இஸ் ட்ரான்ஸ்டன் பாக்டீரியங்களில் மரபணு மறு கூட்டினைவு கீழ்கண்ட மூன்று முறைகளில் நடைபெறுகிறது ஒன்று இணைவு செகண்டு இரண்டாவது மரபணு மாற்றம் மூணாவது மரபணு ஊடுகடத்தல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ நவ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஞ்சுகேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஞ்சுகேஷன் காஞ்சுகேஷன் மீன்ஸ் இணைவு காஞ்சுகேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்றோம் இணைவு அப்படின்னு சொல்றோம் ஜே லேடர்பர்க் ஜே லேடர்பர்க் அண்டு எட்வர்டு எல் தாட்டம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜே லேடர்பர்க்கு எட்வர்டு எட்வர்டு எல் தேட்டம் ஆகியோர் ஆகியோர் பாக்டீரியங்களில் நடைபெறும் இணைவு முறையின் செயல்பாட்டை முதன் முதலில் விளக்கினார் டெமான்ஸ்ட்ரேட்டர்னா விளக்குனாருன்னு அர்த்தம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா முதன் முதல்ல இணைவு முறை பாக்டீரியங்கள்ல எப்படி நடக்குது அப்படின்றத செயல்முறையை தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே லேடர்பர்க் அப்படிங்கிறவரும் சோ ஒருத்தர் யாரு ஜே லேடர்பர்க் அப்படிங்கிறவரும் அண்டு எட்வர்டு எல் டேட்டம் அப்படின்னு சொல்றோம் எட்வர்டு எல் டேட்டம் அப்படிங்கிறவங்க எச்எஸ்ஆர் கோலையில எதை எடுத்துக்கிட்டாங்க எச்எஸ்யா கோலையில இணைவு முறை எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலக்கியிருக்காங்க சரிங்களா தென் இன் திஸ் மெத்தட் ஆஃப் ஜீன் செல் கெட் டு டிரான்ஸ் இன் திஸ் மெத்தட் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்பர் தோனார் செல் கெட்ஸ் அட்டாச்சு டு த ரெசிபியன்ட் ரெசிபியன் செல் வித் த ஹெல்ப் ஆஃப் பைலி வித் த ஹெல்ப் ஆஃப் பைலி அதாவது இந்த மரபணு மாற்றம் முறையில் டோனார் செல் அப்படின்னா கொடுனர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஒருத்தருக்கு பிளட்டு டொனேட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு பேர் டோனார் டோனார்னா கொடுக்குறவுங்க அதான் கொடுனர் செல்லு நுண் சிலம்புகளின் மூலமாக ஏற்பி செல்லுடன் இணைகிறது என்னன்னு சொல்லுவோம் ஏற்பி பைலி அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நுண் சிலம்பு அப்படின்னு சொல்லுவோம் பைலினா என்னன்னு சொல்லுவோம் நுண் சிலம்பு அப்படின்னு சொல்றோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு செல்லு இது ஒரு செல்லுன்னு போடுறோம்னா இந்த ரெண்டு செல்லையும் இணைக்கிறது இந்த இடையில தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நுண் சிலம்பு அதை தான் பைலி அப்படின்னு சொல்லுவோம் இணைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜாயிண்டிங் தான் என்னன்னு சொல்லுவோன்னா பைலி அப்படின்னு சொல்றோம் நுண் சிலம்பு அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ அண்ட் தென் த பைலஸ் குரோ பைலஸ் குரோ இன் சைஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் த காஞ்சிகேஷன் டியூப் அதாவது நுண் சிலம்புகள் நன்கு வளர்ந்து குரோஸ் நன்கு வளர்ந்து இணைவு குழலை தோற்றுவிக்கிறது சோ நன்கு வளர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுது தோற்றுவிக்குது உருவாக்குது அப்படின்னா காஞ்சிகேஷன் டியூப் காஞ்சிகேஷன் டியூப்னா என்னன்னு சொல்லுவோம் இணைவு குழல் க்யூபுனால் என்னன்னு சொல்லுவோன்னா குழல் அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறான் குழல் அப்போ நுண் சிலம்புகள் நன்கு வளர்ந்து இணைவு குழலை தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அந்த நெக்ஸ்ட் த பிளாஸ்மீட் ஆஃப் டோனார் செல் விச் ஹாஸ் த த பிளாஸ்மீட் ஆஃப் டோனார் செல் விச் ஹாஸ் த எஃப் ப்ளஸ் எஃப் ப்ளஸ் மீன்ஸ் ஃபெர்ட்டிலிட்டி ஃபேக்டர் எஃப் ப்ளஸ் மீன்ஸ் ஃபோர்டிலிட்டி ஃபேக்டர் அண்டர் கோஸ் ரிப்ளிகேஷன் அண்டர்கோஸ் ரிப்ளிகேஷன் the plasmid of donor cell which has the F plus fertility factor undergoes replication. அதாவது F plus அப்படிங்கரது வலமான காரணி, fertility நான் வலம்னு சொல்லுவோம். factor நான் காரணி, வலமான காரணி உடைய கொடுனர் டோனார் செல்லு அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா கொடுக்குறவங்க கொடுனர் செல்லின் பிளாஸ்மிட் வந்து என்ன ஆகுதுன்னா மீனிங் அப்படின்னா இரட்டிப்படைகிறது ஒன்னு ரெண்டா மாறுறது அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ரிப்ளிகேஷன் என்னன்னு சொல்லுவோம் படையுது அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்ப எஃப்ளஸ் உடைய கொடுநர் செல்லின் பிளாஸ்மிட் வந்து என்ன ஆகுன்னா படையும் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றோம் இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் பிளாஸ்மீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த பிளாஸ்மிடு வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு படையும் ரெண்டாக இப்போ ஒரு செல் இருக்குன்னா அந்த இன்னொரு செல்லா ஸோ அதை தான் ரெண்டாக டிவைட் ஆகும் இரட்டிப்படையும் சொல்கிறேன் டிவைடுங்கிறது பிளத்தல் ரிப்ளிகேஷன்னா படைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அண்ட் தென் ஒன்லி ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ட்ரான்ஸ்ஃபோர்டு டு த ரெசிப்பியன் செல் த்ரோ காஞ்சிகேஷன் டியூபு ஸோ அப்போ ஒரே ஒரு ஸ்டாண்டு டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் அந்த அண்டர் கோஸ் ரிப்ளிகே ஒன்லி ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ டிஎன்ஏவில் இருக்கக்கக்கூடிய டிஎன்ஏங்கிறது டபுல் ஸ்டாண்டர்டு ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா இரட்டை இலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ரெசிபியன் செல்லுக்கு எங்கே டோனார்லேருந்து யாருக்கு ரெசிபியன் செல்லு வழங்குறவங்க கொடுநர்கள் வந்து யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அப்ப அதுதான் ரெசிபியன்ட் அண்ட் ஏற்பி செல்லுன்னு சொல்லுவோம் ஏத்துக்கிறது ஏற்பி செல்லுன்னா என்னன்னு சொல்லுவோம் ஏத்துக்கிறது அப்ப இரட்டிப்பா இரட்டிப்பான பிளாஸ்மிட் இலையில் ஒன்று மட்டும் ஏற்பி செல்லிற்கு இடம் மாறுகிறது ஒன்று மட்டும் எங்கே போகுது டிஎன்ஏ ஸ்டாண்டோட ஒரு சிங்கிள் ஸ்டாண்டு மட்டும் ஏற்பி செல்லுக்கு எதன் வழியாக காஞ்சிகேஷன் இணைவு குழல் மூலமாக சென்ட்ரலில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இணைவு குழல் அந்த இணைவு குழல் வழியாக ஏற்பி செல்லுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கடத்தப்படுது சரிங்களா அண்ட் தென் த ரெசிபியன் கம்ப்ளீட்ஸ் கம்ப்ளீட் த ஸ்ட்ரக்சர்

இந்த இலைக்கு இணையான மற்றொரு டிஎன்ஏ இலையை செல்லே உற்பத்தி செய்கிறதே நல்லா கவனிச்சுக்கணும் இப்ப நான் ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன்னா நான் தான் என்னன்னு சொல்லுவோம் டோனாரு நீங்க அதை வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் யாரு ரெசிபியன்னு சொல்றோம் அப்ப டோனாரு கிட்ட இருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மட்டும் எங்க வருது ரெசிபியன்ஸ்க்கு போகுது எதன் வழியா காஞ்சுகேஷன் டியூபு வழியா அப்படி இணைவு குழல் வழியா கொடுனர்கிட்ட இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட ஒரு இலை ஏற்பி செல்லுக்கு கடத்துது போனதுக்கு அப்புறம் அந்த ரெசிபியன் செல்லே இன்னொரு ஸ்டாண்ட் டிஎன்ஏவை என்ன பண்ணிக்குது உற்பத்தி பண்ணிக்குது ரெசிபியன் செல்லே

பின்னர் இந்த இலைக்கு இணையான மற்றொரு டிஎன்ஏ இலையை ஏற்பி செல் உற்பத்தி செய்து கொள்கிறது சோ இதத்தான் நம்ம காஞ்சுகேஷன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா என்னன்னு சொல்றோம் காஞ்சுகேஷன் அப்படின்னு சொல்றோம் சோ காஞ்சுகேஷன் அப்படிங்கறது நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்மிட் வந்து ரெண்டா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆகும்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த பிளாஸ்மீட்ல வந்து சென்ட்ரல இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பைலி அப்படின்னு சொல்றோம் ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்டிலிட்டி ஒரு வளமாக இருக்கக்கூடிய ஒரு காரணியில இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட ஒரு இலை வந்து அந்த வளமா தான் நம்ம டோனானு சொல்கிறோம் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க வந்து ரெசிபியண்ட் ஏத்துக்கிறாங்களோ அவங்க ரெசிபியண்ட்னு சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இலையை மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ அதுலருந்து இன்னொரு இலைய அந்த ரெசிபியன் செல்ல என்ன ஆக்குது அப்படின்னா ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ அப்போ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிகேஷன் அப்படின்னு சொல்றேன் இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் காஞ்சுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ அந்த நெக்ஸ்ட்டு காஞ்சிகேஷனோட டைகிராம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஃபார் காஞ்சிகேஷன் டைக்ராம் ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஞ்சிகேஷன் டைக்ராமு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்க இது ஒரு செல்லு காஞ்சிகேஷன் பைலஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா இணைவு நுண் சிலம்பு பைலஸ்னா சென்ட்ரல்ல இருக்கக்கூடியதான் நுண் சிலம்பு காஞ்சுகேஷன் இணைவு நுண் சிலம்பு அப்படின்னு சோ இதுல இங்க இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குரோமோசோமு சோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா பிளாஸ்மீடு சோ ஒரு பாக்டீரியா செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பிளாஸ்மீடு இருக்கும் ஒரு குரோமோசோமும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இப்போ இப்போ தான் நம்ம என்ன ப்ராசஸ்க்கு வரோம் காஞ்சிகேஷன் இதெல்லாம் ஒரு மார்க்ல கேட்டால் எழுத தெரியணும் ஸோ நல்லா கவனிச்சுக்கணும் காஞ்சிகேஷன் ப்ராசஸ்க்கு வரும் காஞ்சிகேஷனில் ஃபர்டிலிட்டி அதை தான் எஃப் பிளஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ரெஃபர் பண்ணுறோம் இதை வந்து டோனார் செல்லுன்னு சொல்லுவோம் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் டோனார் செல் அப்படின்னு சொல்கிறோம் எஃப் பிளஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டோனார் செல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ரெசிபியன் செல்லு அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் ரெசிபியன் செல்லு ஸோ இங்கே வளமாக இருக்கிறதுலருந்து வளமாற்றத்துக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டிஎன்ஏவோட ஒரு ஸ்டாண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சரிங்களா அப்போ டோனார் செல்லுல பிளாஸ்மீடு இருக்குது குரோமோசோம் இருக்குது ஸோ இதில் என்ன இல்லைன்னா பிளாஸ்மீடு டிஎன்ஏ கிடையாது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனார்கிட்ட இருந்து ரெசிபியன்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட மட்டும் சிங்கிள் ஸ்டாண்டு டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுறோம் காஞ்சிகேஷன் டியூபு வழியாக ரெசிபியன் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே என்ன ஆடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஎன்ஏ ஸ்டாண்டை அதுவே என்ன பண்ணிக்குது உருவாக்கிக்குது அதுவே என்ன பண்ணிக்கிது ரெசிபியன் செல்லு என்ன பண்ணிக்குது உருவாக்கிக்குது ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா காஞ்சிகேஷன் சொல்கிறோம் இதுதான் என்னது காஞ்சிகேஷன் சரிங்களா இணைவு அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் என்னென்னு சொல்கிறோம் இணைவு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்பர்மேஷன் ஸோ அடுத்திருக்க டாபிக் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் செகண்ட் டைப்பு தான் என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்பர்மேஷன்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபைமாக இருக்கு கொஷின் தனித்தனியாக கேட்பாங்க ஸோ அதனால் important ஒன்று இது வந்து ஸ்டோரி மாதிரி தான் நம்ம ஈஸியா படிக்க முடியும் சரிங்களா சோ டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கறதே மரபணு மாற்றம் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறது மரபணு மாற்றம் சோ மரபு அணு மாற்றம் சோ நம்ம அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ அதை பாருங்க Transfer ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் இஸ் கால்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூ மார்க்கில் கேட்டால் எழுத தெரியணும் சரிங்களா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பாக்டீரியத்திலிருந்தே மற்றொரு பாக்டீரியத்திற்கு டிஎன்ஏ இடமாற்றம் செய்யப்படுவதை மரபணு மாற்றம் எனப்படுகிறது சரிங்களா ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மரபணு மாற்றம் டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர்னா மாற்றம் அடையிறது எங்க இருந்து ஒரு பாக்டீரியத்தில இருந்து இன்னொரு பாக்டீரியத்துக்கு சரிங்களா ஸோ அதுதான் அண்ட் தென் இன் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் த பாக்டீரியாலஜிஸ் ஸோ இதெல்லாம் முக்கியமான மார்க் கொஸ்டின் ஸோ இயர் வந்தாவே அதையெல்லாம் நோட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கோம் இன் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் த பாக்டீரியாலஜிஸ்ட் ஃப்ரெட்ரிக் கிரேப்து ஸோ யாரு ஃப்ரெட்ரிக் கிரீப்த்

ஃப்ரெட்ரிக் கிரீப்த் யாரு ஃப்ரெட்ரிக் கிரீப்த் அப்படின்னு என்னும் பாக்டீரிய வல்லுனர் அதான் பாக்டீரியாலஜிஸ்ட் அப்படின்னா பாக்டீரிய வல்லுனர் டிப்ளோகாக்கஸ் நிமோனியா இம்பார்ட்டன் ஒன் ஒன்மா டிப்ளோகாக்கஸ் நிமோனியா என்ற பாக்டீரியத்தை பயன்படுத்தி மரபணு மாற்றத்தை விளக்கினார் பாக்டீரியத்தை பயன்படுத்தி என்ன பண்ணாரு மரபணு மாற்றத்தை என்ன பண்ணியிருக்காரு விளக்கினார் ஸோ எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மைஸ் ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபணு மாற்றத்தை என்ன பண்ணிருப்பாருன்னா மாத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அடுத்து ஆர் ஆர் One stain produces smooth colonies and yes, colonies and and are are in in nature. S type type. another produced rough R நல்லா கவனிச்சுக்கணும் இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நான் இதை ஷார்ட்டா நான் சொல்லி முடிக்கிறேன் ஃபிரெட்ரிக் கிரீப்த் அப்படிங்கிறவரு ஒரு பாக்டீரியாலஜிஸ்டு பாக்டீரியாவில் வள்ளுனாரு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற பேக்டீரியத்தை மரபணு மாற்றம் செஞ்சு விளக்கியிருக்காரு ஸோ இவர் ரெண்டு ரகத்தை எடுத்துக்கிறாரு டூ ஸ்ட்ரெயின்ஸு ஸ்ட்ரெயின்ஸ்னா ரகம் ரெண்டு ரகத்தை எடுத்துக்கிறாரு ஒரு ரகம் வந்து வீரியம் உள்ள பாக்டீரியா இன்னொரு ரகம் வந்து அற்ற பாக்டீரியா ஸோ அதைத்தான் ஒன்று வந்து எஸ் வகைன்னு சொல்லுவார் இன்னொன்று வந்து R டைப் அப்படின்னு ரெண்டு வகை எடுத்துக்கிறாரு அப்படி ரெண்டு வகையை எடுத்ததுக்கு அப்புறம் பாக்டீரியா செல்லுல என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டலி பாக்டீரியா செல்லுல சுண்டலியோட உடலுக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு செலுத்தி இருக்கிறாரு எதை செலுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வகைய ரெண்டு வகை ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாரு அதுல ஒவ்வொரு வகை ஸ்ட்ரெயினையும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இன்சர்ட் பண்ணி பார்த்துருக்காரு எதில் இன்சர்ட் பண்றாரு மவுசுல சரிங்களா எலியில என்ன பண்ணிருக்கிறாரு இன்சர்ட் பண்றாரு அப்படி சுண்டலியில இன்சர்ட் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத் காலனியா இருந்துச்சு எஸ் டைப் செல்ல உடலுக்குள்ள செலுத்தும் போது அது உடனே என்ன பண்ணிடுது இறந்துருது ஏன்னா எஸ் டைப் அப்படிங்கிறது விரலண்ட் வீரியம் அதிகம் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம் அடுத்து ஆறு வகையை எடுத்துக்கிறாரு அதை வந்து சுண்டலியில செலுத்துறாரு செலுத்துனோன்னா அது வந்து இறக்கலை ஏன்னா ஆறு வகைங்கிறது ஏவர்லன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் வீரியமற்றதுன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் வீரியமற்றது அப்படின்னு சொல்றோம் அப்ப வீரியம் உள்ளதை சுண்டலியில செலுத்தும் போது இறந்துருது வீரியமற்றதை சுண்டலியில செலுத்தும் போது இறக்கல ஸோ அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா வெப்பத்தினால கொல்றாரு எதை எதை எஸ் வகை அதாவது வீரியம் உள்ள வகை செல்களை வந்து வெப்பத்தால் ஹீட் கில்டு பண்ணுறாரு கொல்றாரு அந்த வீரியத்தை வந்து கொள்றாரு அப்புறம் சுண்டலியில் போய் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா செலுத்தி இருக்காரு அந்த எலி வந்து என்ன பண்ணலை அப்படின்னா இறக்கல ஸோ இதுவே வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியங்களையும் அதோட உயிர் உள்ள வகை டைப் இருக்கு இல்லையா ஆர்டைப்பை ரெண்டும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மிங்கிள் பண்ணுறாரு ரெண்டையும் கலந்து சுண்டலியில செலுத்தி இருக்கிறாரு சுண்டலி வந்து என்ன ஆயிருது இறந்துருது அப்போ உயிருள்ள ஆர்டைப் ஆர் டைப்புங்கிறது ஏவர்லன்ட்டு வீரியம் அட்டுறதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ வகை உயிருள்ள வகை டிப்ளோ காக்கஸ் பாக்டீரியங்களில் வந்து வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக என்ன பண்ணிடுது மாறிடுது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா சோ அதனால எஸ் வகையை நம்ம ஆல்ரெடி ஹீ கில்டு வெப்பத்தினால கொல்லப்பட்டிருக்காங்க அப்ப அதுல இருக்கக்கூடிய செல்களின் மரபு பொருள்கள் வந்து வீரியமற்ற வகை செல்களை வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக என்ன பண்ணிருந்தாமா ரெண்டையும் மிங்கிள் பண்ணும் போது மாறிடுச்சு இதனால ஒரு வகை பாக்டீரியங்களோட பண்பை வேறொரு உயிரினத்தினோட டிஎன்ஏவையும் அதுல செலுத்தும் செலுத்தி மாற்றுவதற்கு பேரு தான் மரபணு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ நல்லா கவனிச்சுக்கணும் நான் இப்ப பாக்கலாம் லைன் பை லைனா சோ நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத நீங்க தெளிவா கவனிச்சுக்கிட்டு வரணும் ஈஸியான மெத்தடு தான் இது சரிங்களா ஃபர்ஸ்ட் யாரு ஃப்ரெட்ரிக் கிரிப்தோட எக்ஸ்பிரிமெண்ட் தான் பாக்குறோம் சோ இது எதுக்கு அவரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இருக்காருன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடுக்கு சோ அதுல ஃபர்ஸ்ட் 2 strains ஆஃப்

பிரில்லண்ட் இன் நேச்சர் அதை ஷார்ட்டாக என்னன்னு ரெஃபர் பண்ணுறாருன்னா எஸ் டைப்புன்னு ரெஃபர் பண்ணுறாரு என்னென்னு ரெஃபர் பண்ணுறாரு எஸ் டைப்பு அண்ட் தென் அனதர் ஒன்னர்

when r type of cells were injected the mouse survived so அடுத்து என்ன பண்றாரு r type r typeங்கிறது a virulent னு சொல்வோம் so வீரியம் தன்மை குறைந்தது அதை வந்து என்ன பண்றாருன்னா mouse ல வந்து wood செல்ுதுறார் inject பண்றாரு அப்ப அந்த எலி வந்து என்ன பண்ணல சுண்டெலி எலி சாகல என்ன ஆகுது உயிரிலே உயிரோட இருக்குது survive ஆகுது சரிங்களா அத survived அடுத்து என்ன பண்றாரு அப்படினா அப்ப தனித்தனியா போடும்போது வீரியம் இருந்துச்சுன்னா இறந்து போயிருது வீரியம் இல்லை அப்படின்னா இறக்கலைன்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க ஹீ இன்ஜெக்டட் ஹீட் கில்டு எஸ் டைப் செல்ஸ் எஸ் டைப் செல்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு ஹீட் கில் பண்றாரு ஹீட் கில் அப்படின்னு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெப்பத்தால் கொல்லப்படுறாரு வெப்பத்தால் வந்து ஹீட் கில் பண்ணுறாரு அந்த வீரியத்தை வந்து குறைக்கிறாரு அப்போ ஹீட் கில்டு எஸ் டைப் செல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தால கொல்லப்பட்ட எஸ் வகை செல்களை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்குள்ள செலுத்துறாருன்னு பாருங்க இன்டு த மவுஸ் த மவுஸ் டிட் நாட் டை ஸோ எஸ் டைப்ப ஹீட் கில் பண்ணிட்டாரு வெப்பத்தினால கொல்லப்பட்டுட்டாரு கொல்லினதுக்கு அப்புறமா அந்த செல்லை கொண்டு போய் சுண்டலியில இன்ஜெக்ட் பண்றாரு இன்ஜெக்ட் பண்ணோடன மவுஸ் மறுபடியும் சுண்டலி வந்து என்ன பண் என்ன ஆகலை இறக்கல முன்னாடி எஸ்டைப் செல்ல செலுத்தணும்னா இறந்து போயிருதுன்னு சொல்றோம் இப்ப ஹீட் கில் பண்ணோன்னு என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட் நாட் டை இறந்து போகலை அப்ப அதோட வீரியத்தன்மை வந்து இங்க என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அகைன் என்ன பண்றாருன்னா வென் த மிக்சர் ஆஃப் ஹீட்கில் S type, ஸோ அதை வந்து எதோட கலக்கிறாருன்னு பாருங்க மிக்சர்னா என்னன்னு சொல்லுவோம் கலக்கிறாரு ஹீட் கில் தி எஸ்டைப் ஆல்ரெடி ஹீட் கில்லானு

டைப்பு செல்ஸ் வந்து உயிர் உள்ளதா தான் இருக்குது அதை எது எந்த ஒரு வெப்பத்திலையும் கொள்ளலை ரெண்டையும் என்ன பண்றாரு மிங்கிள் பண்றாரு மிக்சர் பண்றாரு பண்ணதுக்கு அப்புறம் சுண்டலியில இன்ஜெக்ட் பண்றாரு அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க த மவுஸ் டைடு ஸோ மவுஸ் வந்து என்ன ஆயிருது இறந்து போயிருது ஸோ இதுல இருந்து அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ விர்லன்ட் ரஃப்ஸ்டைனு அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் ஆர்டைப்புன்னு சொல்றோம் ஸ்டெயின் ஆஃப் டிப்ளோகாக்கஸ் ஹேட் பீன் ட்ரான்ஸ்ஃபார்மடு இன்டு எஸ் டைப் செல்ஸ் அப்போ இதில் இருக்கக்கூடிய எஸ் டைப்பில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்ஸ்டைனுக்கு என்ன ஆகுது டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது என்ன ஆகுது டிரான்ஸ்ஃபர் ஆகுது உயிருள்ள வகை டிப்ளோகாக்கஸ் பாக்டீரியங்கள் வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக என்ன ஆயிடுது மாறிடுது ஆல்ரெடி ஆர்வகைங்கிறது வீரியம் மற்றதுன்னு சொல்றேன் இதுல எஸ் வகையை போய் சேர்க்கும் போது அது வீரியம் உள்ளதா என்ன ஆயிடுது மாறிடுது அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றத அவரு கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா ஸோ த ஹெரிடிட்ரி மெட்டீரியல் ஆஃப் ஹீட் ஹெரிடிட்ரி மெட்டீரியல் ஆஃப் ஹீட் கில் செல்ஸ் ஸ் ஆர்டைப் செல்ஸ் இன்டுலண்ட் ஸ்மூத் ஸ்ட்ரெயின்ஸ் ஸோ அதுலேருந்து அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா அதாவது வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியங்கள் வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியங்கள் பாக்டீரிய செல்களின் மரபு பொருள் அதான் ஹெரிடேட்ரி மெட்டீரியல் ஹெரிடேட்ரி மெட்டீரியல்னா என்னன்னு சொல்லுவோம் மரபு பொருள் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துறது மரபுபொருள் வீரியமற்ற ஆர் வகை செல்களை வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாறிவிட்டது சரிங்களா சோ அது இதுவா என்ன பண்ணிருது மாறிடுது thus the phenomenon of changes the character of one strain by transferring the dna of another strain into the former is called transformation சரிங்களா சோ இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம் தி ஃபினாமினன் ஆஃப் ஆஃப் ஒன் ஸ்ட்ரெயின் பை த ட்ரான்ஸ்ஃபரிங் த டிஎன்ஏ ஆஃப் another ஸ்ட்ரெயின் இன்டு த ஃபார்மர் இஸ் கால்டு ட்ரான்ஸ்பர்மேஷன் அதாவது இவ்வாறு ஒரு வகை பாக்டீரியத்தின் பண்பை வேறொரு உயிரினத்தின் டிஎன்ஏவை அதனூல் செலுத்தி மாற்றுவது மரபணு மாற்றம் ஒரு வகை பண்பு இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வேறொரு பண்பு இருக்கக்கூடிய மரபணுவோட ஜாயின் பண்ணும் போது அதுதான் அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்பர்மேஷன் மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் சீத டைகிராம் ஸோ இதுதான் இருக்கிற டைகிராம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் கிரிப்தோட எக்ஸ்பிரிமெண்ட்டு சோ இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னோம் ஸோ அதில் ஒன்று வந்து ஆர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் இன்னொன்று எஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் ஸோ ஆருங்கிறது வந்து வீரியமற்ற ஏ விர்லண்ட்னு சொல்லுவோம் எஸ் ரகம் அப்படிங்கிறது விரலண்ட்ன்னு சொன்னோம் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஸ்ட்ரெயினை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு எதில் மவுஸில் சுண்டெலியில் சுண்டலி வந்து என்ன பண்ணலை இறக்கலை மவுஸு லீவ் பண்ணுது அடுத்து எஸ்ட்ரெயின் எடுத்து சுண்டலியில் இன்ஜெக்ட் பண்ணுறாரு ஸோ அப்போ மவுஸ் வந்து டைஸு இறந்து போயிருது அகெயின் ஹீட் கில்டு எஸ் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஹீட் கில்டு பண்ணுறாரு ஹீட் கில் பண்ணோன்னே இன்ஜெக்ட் பண்ணுறாரு மவுஸ் வந்து என்ன ஆகலை சாவல மவுஸ் லைவ் என்ன ஆகுது லீவ் பண்ணுது அகெயின் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹீட் கில் பண்ணக்கூடிய எஸ்ட்ரெயினை கொண்டு வந்து எதில் ஜாயின் பண்ணுறாரு ஆர் ஸ்ட்ரெயினோட என்ன பண்ணுறாரு ஜாயின் பண்ணி ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஆர் ஸ்ட்ரெயினு இந்த ரெட் கலர்ல இருக்கிறது ஹீட் கில் பண்ணக்கூடிய ஹீட் கில்டு பண்ணுன்னு எஸ் ட்ரெயின் சொல்லுவோம் ஹீட் கில் நம்ம எஸ் இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி இன்ஜெக்ட் பண்றாரு அப்போ மவுஸ் வந்து என்ன ஆயிருது இறந்து போயிடுது அப்போ இதுல இருக்க கேரக்டர் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்றத தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ப்ரூவ் பண்ணியிருப்பாரு சரிங்களா ஸோ அண்ட் தென் இதுதான் அதோட டைகிராமு ஸோ அதே மாதிரி தான் டோனார் செல் இருக்குது ஸோ அந்த டோனாரில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸோ அதான் பிளாஸ்மேடுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து இதுதான் டோனார் டிஎன்ஏ ஸோ உள்ளே இருக்கக்கூடியது டோனார் செல்லில் இருக்கக்கூடியது டோனார் டிஎன்ஏ ஸோ அந்த டோனார் டிஎன்ஏவை எது ஹோஸ்ட்டு எது ஓம்புயிர் எது ஏற்றுக்குதோ அதான் ஹோஸ்ட்டு டிஎன்ஏ அதுக்குள்ளே என்ட்ரி ஆகுது ஸோ இதுதான் ஏற்றுக்கக்கூடிய செல் அதை தான் ரெசிபியன் செல் ஏற்பி செல்லுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஏற்பி செல்லு அடுத்து ஒருங்கிணைக்கிறது இன்டக்ரேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ வந்து உள்ளே வந்து என்ன ஆகுது அந்த டிஎன்ஏவோடு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்புயிரி டிஎன்ஏ ஸோ இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்புயிரி டிஎன்ஏ ஸோ அதில் போய் டிஎன்ஏ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிக்குது ஸோ அதை இன்டக்ரேஷன்னா ஒருங்கிணைத்தல் ஸோ ஒருங்கிணைத்ததுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று நார்மல் இன்னொன்று வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது ஸோ அதான் மரபணு மாற்றத்தின் செயல்முறையாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் so இதுதான் மாற்றி வைக்கிறது இதுதான் மரபணுவை மாற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா so இதுதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம் ஓகே தென் transduction so அடுத்து இருக்கிறது transduction transduction அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மரபணு ஊடு கடத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் மரபணு ஊடு கடத்தல் ஊடு கடத்தல் கடத்தல்னாவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சோ அதுதான் ஊடு கடத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ தான் என்னன்னு சொல்றோம் மரபணு ஊடு கடத்தல தான் டிரான்ஸ்டெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஜிண்டர் ஜிண்டர் அண்டு லேடர்பர்க் ஜிண்டர் அண்ட் லேடர்பர்க் நைன்டீன் பிப்டி டூ டிஸ்கவர்டு டிரான்ஸ்டெக்ஷன் இன் சால்மோனெல்லா டைஃபி மியூரம் சால்மோனல்லா டைஃபி மியூரம் சிலபஸ பிரிச்சு படிச்சுக்கோங்க சால்மோனல்லா டைஃபி மியூரம் அதாவது ஜிண்டர் அண்ட் லேடர் பர்க் நைன்டீன் பிப்டி டூ டிஸ்கவர்டு டிரான்ஸ்டன் இன் சால்மோனல்லா டைஃபி மியூரம் அப்படின்னா மரபணு ஊடுகடத்தல் முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜிண்டர் ஜிண்டர் மற்றும் லேடர்பெர்க் இருவரும் சேர்ந்து முதன் முதலில் டைஃபி மியூரம் பாக்டீரியா பேக்டீரியாவுங்களில் கண்டுபிடிச்சார் இதெல்லாம் முக்கியமான ஒன் மார்க் கொஷின்னு சரிங்களா ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன் ஒன்று என்ன பாக்டீரியானா சால்மோனெல்லா மியூரம் பாக்டீரியா அது யார் யார் சேர்ந்து டிரான்சக்ஷன் அப்படின்ற முறையை டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஜிண்டரு லேடர்பெர்க் சரிங்களா ஸோ அண்ட் தென் பேஜு மீடியேட்டட் டிஎன்ஏ பேஜு மீடியேட்டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்டு ட்ரான்ஸ்டன் முக்கியமான டூ மார்க்காக இருந்தால் இருந்து எழுதணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்லருந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து யார் கண்டுபிடிச்சா அதுதான் எழுதணும் ஸோ mediated மீடியேட்டட் டிஎன்ஏ is இஸ் கால்டு ட்ரான்ஸ்டன் இம்முறையில் bacteria page மூலமாக பாக்டீரியா பேஜ் மூலமாக டிஎன்ஏ இடமாற்றம் செய்யப்படுகிறது இந்த முறையில் எதன் மூலமாக பேஜ் டிஎன்ஏ சொல்லுவோம் அதுதான் பாக்டீரியா பேஜ் என்னென்னு சொல்லுவோம் பாக்டீரியா பேஜ் மூலமாக டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் கடத்துறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ட்ஷன் வீடு கடத்தல் அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் ஊடு கடத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ அண்ட் தென் டிரான்ஸ்டக்ஷன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸு ஸோ ட்ரான்ஸ்ட்ஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ட்ஷன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸு சோ ரெண்டு வகை காணப்படக்கூடியது சோ அதுல ஒண்ணு வந்து மரபணு ஊடுகடத்தல் இரண்டு வகைப்படும் மரபணு ஊடுகடத்தல் இரண்டு வகைப்படும் டிரான்ஸ்டன் இஸ் ஆப் டூ டைப்ஸ் ஒன் இஸ் ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டு டிரான்ஸ்டன் ஒன் இஸ் ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டன் Another ஒன் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டு ட்ரான்ஸ்டன் ஜென்ரலைஸ்டு அப்படின்னா பொதுவான மரபணு ஊடு கடத்தல் ஜென்ரல் அப்படின்னாவே என்னான்னு சொல்லுவோம் பொதுவான டிரான்ஸ்ட்ஷன்னா ஊடு கடத்தல் பொதுவான மரபணு ஊடு கடத்தல் ஒன்று அண்ட் தென் ஸ்பெஷலைஸ்டுன்னா சிறப்பு வாய்ந்த ஸ்பெஷலைஸ்டுன்னா என்னன்னு சொல்லுவோம் சிறப்பு வாய்ந்த அல்லது ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட இப்போ நமக்கே உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் எடுத்துக்கோங்க வரையறுக்கப்பட்ட இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் எல்லாத்தையுமே நார்மலா இருக்கும்போது சாப்பிடுவோம் பட் உடம்பு சரியில்லை அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் எடுத்துக்குவோம் அதுதான் ரெஸ்ட்ரிக்டட் வரையறுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம் மரபணு ஊடுகடத்தல் கடத்தல் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் எது ஊடுகடத்தல் ஊடுகடத்தல் இரண்டு வகைப்படும் ஒன்று பொதுவான மரபணு ஊடுகடத்தல் இரண்டாவது சிறப்பு வாய்ந்த அல்லது வரையறுக்கப்பட்ட மரபணு ஊடுகடத்தல் ஓகேவா டிரான்ஸ்டிக்ஷன்

பாக்டீரியா டிஎன்ஏவோட எந்த ஒரு பகுதியும் எதன் தான் ஊடு கடத்தும் அப்படின்னா பாக்டீரியா பேஜ் பேஜ் வழியாக தான் என்ன பண்ணுன்னா ஊடு கடத்தும் அதுக்கு பேரு ஜெனரலைஸ்டு ஒன் டைப் ஸ்பெஷலைஸ்டு ட்ரான்ஸ்டன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டன் ஸ்பெஷலைஸ்டு அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த அல்லது ரெஸ்டிக்டு டிரான்ஸ்டன் ரெஸ்டிக்டு அப்படிங்கிறது மரபணு ஊடு கடத்தல் சிறப்பு வாய்ந்த அல்லது வரையறுக்கப்பட்ட மரபணு ஊடு கடத்தல் அப்படிங்கிறது த எபிலிட்டி ஆஃப் த பாக்டீரியா பேஜ் டு கேரி ஒன்லி எ ஸ்பெசிஃபிக் ரீஜியன் ஆஃப் ஆப் தாக்டீரியல் டிஎன்ஏஸ் கால்டு ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட் டிரான்ஸ்டன் இது வந்து ஸ்பெசிஃபிக் ரீஜியன் இதுதான் கீ பாயிண்ட்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுவே ஜென்ரலைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக பேக்டீரியா டிஎன்ஏ வந்து பேஜி வழியாக கடத்தப்படும் பட்டு ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டா டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக் ரீஜியனுக்கு மட்டும்தான் இதுவே ஜென்ரலைஸ்டுன்னா எனி ரீஜியன் எந்த ஒரு எட பகுதிக்குமே பேஜ் வழியாக கடத்தும் பட் ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்கிறோன்னா ஸ்பெசிஃபிக் ரீஜியன் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் இதுதான் அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஜென்ரலைஸ்டுங்கிறது எனி ரீஜியன் ஸ்பெஷலைஸ்டுங்கிறது ஸ்பெசிஃபிக் ரீஜியன் அவ்வளோதான்

அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் கேரின்னா கடத்துறது கொண்டு போகிறது அதை தான் கேரின்னு சொல்லுவோம் சரிங்களா எபிலிட்டின்னா திறமைன்னு அர்த்தம் எபிலிட்டின்னா என்னன்னு சொல்லுவோம் திறமை அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்ட ரீஜியன்னா பகுதின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதை தான் சிறப்பு வாய்ந்த மரபணு ஊடு கடத்தல் ஸ்பெஷலைஸ்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டன் அப்படின்னு சொல்றோம் ஓகே தென் நெக்ஸ்ட் சீத டைகிராம் திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்டன் இன் பாக்டீரியா ஸோ தான் என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்ட்ஷன் இன் பாக்டீரியாவோட டைகிராமு ஸோ இதில் ரெண்டு டைப்பும் டிரான்ஸ்ட்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்னா பாக்டீரியா பேஜ் மூலமாக டிஎன்ஏ வந்து இடமாற்றம் செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதில் டூ டைப் ஆஃப் டிரான்ஸ்ட்ஷன் இஸ் ஜென்ரலைஸ்டு ட்ரான்ஸ்ட்ஷன் அனதர் ஒன் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்ட்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதில் டைக்ராம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாக்டீரியல் குரோமோசோம் ஸோ அதான் பேஜ் வழியாக தான் டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டோம் ஸோ இங்கே மேலே இருக்கிறது தான் பேஜ் டிஎன்ஏ பேஜ் டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம எப்படின்னு சொன்னோம் தான் நம்ம என்னன்னு சொன்னோன்னா பாக்டீரியா பேஜ் இதை தான் என்னது டி ஃபோர் பாக்டீரியா பேஜுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா சென்ட்ரலில் டிஎன்ஏ இருக்கும் அப்போ பேஜ் வழியாக டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்போ இதான் பேஜ் சரிங்களா இதான் என்னது பேஜ் அடுத்து பேஜ் டிஎன்ஏ அப்போ சென்ட்ரில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து எங்கே என்ட்ரி ஆகுது உள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்கு என்ன பண்ணுது என்ட்ரி ஆகுது அப்போ பேஜ் டிஎன்ஏ அதுதான் சரிங்களா பேஜுக்குள்ளே இருக்க டிஎன்ஏ பேஜ் டிஎன்ஏ ஸோ இதை தான் பாக்டீரியல் குரோமோசோம்னு சொல்கிறோம் உள்ளே இருக்கக்கூடிய ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு சொல்லுவோம் பாக்டீரியல் குரோமோசோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் எப்படி நடக்குதுன்றது நடக்குதுன்றதுதான் ஸோ ஃபஸ்ட்டு process ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன அது பேஜ் டிஎன்ஏ ஸோ எனி ரீஜியனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு பாருங்கள் இங்கிட்ட இருக்கிறது ஜென்ரலைஸ்டு லெஃப்ட்டில் இருக்கிறது ஜென்ரலைஸ்டு ரைட்டில் இருக்கிறது ஸ்பெஷலைஸ்டு இப்போ பேஜ் வழியாக டிஎன்ஏ வந்து எந்த பகுதிக்கு வேணும்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் எதன் வழியா பேஜ் வழியா டிஎன்ஏவா அது ஜென்ரலைஸ்டு ஜென்ரலைஸ்டு ட்ரான்ஸ்ட்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ எந்த பகுதிக்கு வேணும்னா என்ன பண்ணுனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா எந்த பகுதிக்கு வேணால் என்ன பண்ணிக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க பேஜில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எனி ரீஜியன்ஸுக்கு என்னாக நடக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் அடுத்து இருக்கிறது ஸோ அதில் இருக்கிறது வில்லன்ட்டு பேஜு ஸோ அடுத்து பேஜ் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது வீரியமுள்ள பேஜ்னு சொல்லுவோம் த இதில் பார்த்தோன்னா ஒன்று வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை நான் காட்டுறேன் இதில் ஃபஸ்ட் பாருங்க பேஜ் டிஎன்ஏ சோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு இதை தான் என்னன்னு சொல்றோம்னா பேஜு இதை பேக்டீரியல் ரொம்ப இது பேஜ் டிஎன்ஏங்கிறது வரக்கூடியது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா தான் ப்ராசஸ்க்கு போறோம் டிரான்ஸ்டன் ப்ராசஸ்க்கு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஜென்ரலைஸ்டு பார்க்குறோம் இது ஜென்ரலைஸ்டு இது வந்து ஸ்பெசிஃபிக்னு பார்க்குறோம் ஜென்ரலைஸ்டா இருந்துச்சுன்னா பேஜ் டிஎன்ஏவை வந்து எந்த ரீஜியனுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டோம் அடுத்தது ஜென்ரலைசரில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் வீரியமுள்ள பேஜாக ஃபார்ம் ஆகுது ஸோ இதெல்லாம் பாருங்கள் வீரியம் உள்ளது இதெல்லாம் ஒரு ஆரஞ்சு கலர் ஆட்டோம் இதில் பிங்க் கலர் மட்டும் இருக்குது பாருங்கள் அது மட்டும் டெஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெஃபெக்டிவ் அப்படின்னா குறைபாடு உள்ள டிஃபெக்டிவ் டிஃபெக்டிவ் என்னன்னு சொல்லுவோம் டிஃபெக்டிவ் ஸோ டிஃபெக்டிவ்வ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா குறைபாடு உள்ள அதான் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வீரியம் உள்ள வீரியம் உள்ள பேஜுன்னு சரிங்களா அடுத்து அது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட செல்வாள் வந்து ஆகி என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வர ஆரம்பிக்கும் அடுத்து அதுதான் என்னன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாக டோனார்ல இருந்து ரெசிபியன்ட் ஏத்துக்கிறது சரிங்களா இப்போ ரெசிபியன் செல் இருக்கு ஏற்பி செல் இருக்குது ஸோ அந்த ஏற்பி தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளியில வர்றது எங்க போகும்னா டோனார் இது கொடுக்குறவங்க தான் டோனார் சொல்லுவோம் ஸோ எங்க போகுது ஏற்பி செல்லுக்கு போகுது ஸோ அதத்தான் ரெசிபியன்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம் போனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து என்னாகுது ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகுது உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரமோசோமோட போய் என்ன பண்ணிக்கும் ஜாயின் ஆகிக்கும் இது ஜென்ரலைஸ்டு ட்ரான்ஸ்டாக்சன் சொல்றோம் சரிங்களா இதுவே ஸ்பெஷலைஸ்டு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்பெசிபிக் ரீஜியன் மட்டும்தான் ஸோ இது வந்து என்னன்னு சொல்றோம் ஸ்பெசிபிக் ரீஜியன் ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸ்பெஷலைசர்டில் டிஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் குறைபாடு இருக்கக்கூடிய பேஜ் மட்டும்தான் உருவாகுது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு மட்டும்தான் போக முடியும் பிங்க் கலரு இருக்குது ஹெல்த்தியாக இருக்கிறதும் இருக்கும் பாருங்கள் அதனால குறைபாடு உள்ள வைரஸ் துகள்கள் ஸோ அது வந்து எங்கே என்ட்ரி ஆகுதுன்னா ரெசிபியன் செல்லுக்கு வந்து என்ட்ரி ஆகும் ஸோ அதுலேருந்து அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஎன்ஏவை வந்து உள்ள என்ட்ரி ஆகுது என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அது போய் என்ன ஜ பண்ணிக்குது அப்படின்னா செல்லோட என்ன ஆயிக்குதுன்னா ஜாயின் ஆயிக்குது ஸோ அப்போ இங்கே வந்து குறைபாடு இருக்குது பிங்க் கலர் இருக்குது ஆரஞ்ச் கலர் இருக்குது அதனால இது சிறப்பு வாய்ந்த மரபணு ஊடு கடத்தல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டெக்ஷன் இன் பேக்டீரியா ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம் டிரான்ஸ்டெக்ஷன் இன் பாக்டீரியா ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம் ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டன் ஸ்பெஷலைஸ்டு ட்ரான்ஸ்ட்ஷன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நம்ம இந்த வீடியோல எதை பத்தி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா எதை பத்தி பார்த்தோம் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சோ ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியாவில் ரீப்ரொடக்ஷன் கேன் பி ரீப்ரொடக்ஷன் ஆனதர் ஒன்னு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆனதர் ஒன்னே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவல் மீன்ஸ் வித்தவுட்டு கேமிட் ஃபார்மேஷன் செக்ஷுவல் மீன்ஸ் கேமிட் ஃபார்மேஷன் ஜென்ரலாக சொல்லுவோம் பட் பேக்டீரியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஏ செக்சுவல் ரீப்ரடக்ஷனும் சம் பாக்டீரியா பண்ணும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் சில பேக்டீரியாலாம் நடக்குது ஸோ இங்கே ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பைனரி ஃபிஷனை பற்றியும் அண்ட் தென் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போரை பற்றியும் பார்த்தோம் பைனரி ஃபிஷனும் எண்டோஸ்போரும் பார்த்தோம் அண்ட் தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் விக் கேமிட் ஃபார்மேஷனாக இருந்தாலும் சரி ஃப்யூஷன் ஆஃப் கேமிட்டு கேமிட்டு உருவாதல் மற்றும் இணைவு கேமிட்டு ரெண்டுமே இந்த பாக்டீரியாவில் நடைபெறுவதில்லை ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் ஜீன் ரீகாம்பினேஷன் தான் நடக்கும் மரபணு மறு கூட்டிணைவு மூலமாக த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது ஒன்று காஞ்சிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்டேக்ஷன் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு காஞ்சுகேஷன்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தோம் அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு ஸோ அடுத்து இருக்கிறது ட்ரான்ஸ்டேக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா தேங்க்யூ